திருப்பாவை பாசுரம் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ரெண்டாவது பாசுரத்துல ஆண்டாள் எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மூணாவது பாசுரத்துல இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினா தீங்கன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலோட கையழுகல பூங்குவளை போது புரிவண்டு கண் படுப்ப எங்காதே புக்கிருந்து சீர்த்தமுல்லை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் எங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். இந்த பாடல்ல வாமன அவதாரத்தை ஆண்டாள் குறிப்பிடுறாங்க. திவ்ய தேசத்துல ஒன்னான திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாளையும் இதுல அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. இந்த பெருமாளுடைய நாமத்தை நாம சொல்லி நீராடி இந்த பாவை நோன்பு நாம நோக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, எந்த கஷ்டமும் இல்லாம மாசம் மும்மாறி பெய்யுமா. இப்படி மாதம் மும்மாறி பெய்யறதுனால நெல் எல்லாம் நல்லா விளைஞ்சு வரும். அந்த நெல் நல்லா விளைஞ்சு வருது, அது எவ்வளோ தண்ணி எல்லாம் எவ்வளோ செழிப்பா இருக்கும் அப்படின்னா, அந்த வயலுக்கு நடுவுலையே மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுமா, அவ்வளோ செல்வ செழிப்பா பச்சை பசுமையா அந்த ஊரே இருக்குமா. அப்படி பசுமை நிறைந்த ஊரா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் கொடங்குடமா பால் கொடுக்குமா. இப்படி வற்றாத செல்வம் அந்த பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கோதை நாச்சியார். அதை விளக்குற விதமா தான் நம்ம இன்னைக்கு அலங்காரம் அவ்வளோ அழகா பண்ணி இருக்கிறோம். சுத்தி கோமாதா, நடுவுல வாமன அவதாரம், பின்னாடி அழகா கம்பீரமா ஆண்டாள் நாச்சியார் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு கோமாதாக்கு பக்கத்துலயும் குடங்குடமா பால் இருக்கிற மாதிரி அதையுமே செட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஆண்டாள் எந்தவித சுயநலமும் இல்லாம இந்த உலகமே செழிச்சு வாழணும், வற்றாத செல்வம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பெருமாளுடைய நாமத்தை நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அதுவும் அந்த பெருமாள் பாதம் பட்ட இடம் எல்லாமே புண்ணியமாயிடும், அதனாலதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு பாடியிருக்கிறார். சுயநலம் எதுவும் இல்லாம எல்லாரும் சுபிட்சமா வாழ்றதுக்காக ஆண்டாள் பாடிய பாசுரம். நம்ம பொதுவா இத பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, 30 பாசுரமும் ஆண்டாள் வந்து கண்ணனை அடையறதுக்காக படிச்சிருக்கா அப்படின்றதுதான் பொதுவா பாக்குறவங்களுக்கு கேக்குறவங்களுக்கு தோணும். ஆனா ஆண்டாள் நம்மளும் அவரை போய் அந்த பரமபதம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், எல்லாருக்கும் தனக்கு தெரிஞ்ச அந்த பெருமாளுடைய பெருமை அத்தனை உயிர்களும் அனுபவிக்கணும், அவருடைய பெருமையை எல்லாருமே உணரணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு பாடல்லையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை தான் நாம் இன்னைக்கு 3வது பாசுரத்தில் பார்த்தோம். இந்த எண்ணங்கள் எல்லாம் அம்பாள் எங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக கொடுக்குறா. எங்களால் தொடர்ந்து இதை பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறதே வந்து உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு புது சப்ஜெக்ட், இதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் ஆரம்பித்தேன். இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் கொடுக்குற அந்த கமெண்ட், அந்த உற்சாகம், இது தான் வந்து அடுத்தடுத்த நாட்களுக்கு எங்களை நகர்த்திக்கிட்டும் போகுது. இதே உற்சாகம் எங்களுக்கு நீங்கள் 30 நாளும் கொடுங்க. நல்லபடியாக இந்த பாவை நோன்பை நாம் இது மூலமாக நோந்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பாடலெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும், அதை நீங்கள் இப்போ செய்யலாம். தினமும் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஒரு பாட்டை, அந்த பாட்டை வந்து பார்த்து ஒரு 10 தடவை நீங்கள் திரும்ப 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 சொன்னீங்க சொல்லிட்டு விட்டுருங்க. மனப்பாடம் ஆகுதா ஆகலையான்லாம் கவனிச்சிட்டு இருக்க வேண்டாம், சொல்லிட்டு விட்டுருங்க. மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் அந்த பாட்டு இருக்கும். உடனே நீங்கள் திரும்ப பார்க்காம சொல்லி பார்த்தீங்கன்னா வராது. நான் இப்படி தான் அபிராமி அந்தாதியை மனப்பாடம் பண்ணேன். இப்போ இந்த திருப்பாவையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பாட்டோட அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா முதல்ல அந்த பாடல் வந்து எனக்கு வந்து ஃப்ளோவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதே தான் கேட்டுட்ருக்கேன். இதுதான் நான் பண்ணுற பார்க்குற பக்தியாகவும் நான் செய்கிற விரதமாகவும் இது தான் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கடைபிடிங்க. பாவை நோன்பும் இந்த பாசுரம் 30 சொல்கிறவங்களுக்கு கடவுள் வந்து
எதிர்பாராத பரிசு கொடுப்பாரா, அதையும் வந்து என்னவா இருக்கோன்றதையும் பாவை வந்து அவ்வளோ அழகா கோதை அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. அதையும் நாம வர இருக்கக்கூடிய பாடல்கள்ல பார்க்கலாம். மீண்டும் பாசுரம் 4 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.